Farapudi, Patasa Vedi. Visit www.bijili.co. Hurry up! Only limited stock this year. Visit www.bijili.co today itself. So, vanakkam, nethu vandu Rudra Thandavam padam vandu movie preview show la paathen. So, idu vandu Rudra Thandavathoda movie review. So, மோகன்ஜியோட மூணாவது படம் பழைய வண்ணாரப்பேட்டை திரௌபதி அதுக்கடுத்து வந்து ருத்ர தாண்டவம் திரௌபதி படத்துலேயே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படத்துக்கு ஏன்னா வந்து அதில் வந்து சில டைலாக்ஸ் சில ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக வந்து இயக்குனர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குற்றச்சாட்டுகள் இருந்து படம் வந்தது படம் வந்த பிறகு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருந்தான் சொல்லணும் ஸோ இந்த படம் ருத்ர தாண்டவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அப்போவே வந்து இந்த படம் வந்து சாதி மற்றும் மதம் ரெண்டுமே கதையில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் சாயம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சேன் அதேமாதிரி நானும் படத்தை பார்த்தேன் படத்தில் வந்து படத்தோட கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தர்மபுரியிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர் வந்து சென்னைக்கு வந்து வராரு அவருக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்னென்னா வந்து சென்னையில் வந்து போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப தலைவரிச்சு ஆடுது அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு டிசி மூலமாக வந்து அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தரப்படுது அந்த அசைன்மெண்ட்டை வந்து அவர் நிறைவேற்றினாரா இல்லையா அந்த அசைன்மெண்ட்டால் அவருக்கு வந்து பர்சனலாக வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது அந்த பாதிப்புலேருந்து வெளில வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை நான் என் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன போய் ஜாதி வரியன்னு ஊரெல்லாம் பேச வச்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா அவர்கள் அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ மேனன் ராதா ரவி போன்றவர்கள்லாம் முக்கிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க மோகன்ஜி அவர்களோட முந்தைய படங்களான பழைய வண்ணாரப்பட்டை அதுக்கப்புறம் வந்து திரௌபதி இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் மேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சண்டை காட்சிகளாகட்டும் கேமராவாகட்டும் மியூசிக் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிசிஆர் ஆக்டை பற்றி இதில் பேசியிருக்காங்க அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஹிந்து ஒருத்தவர் வந்து கிறிஸ்டினா மாறினா அவருக்கு வந்து பிசிஆர் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற அந்த சட்டப்பிரிவு வந்து அவங்களுக்கு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இதில் பேசிக்கிறாங்க அதே போல் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இங்கே எப்படி வந்து மத மாற்றத்தை ஆதரிக்கிறாங்க மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு வராங்க அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து எப்படி வந்து போதைப் பொருளை மக்களிடையே பரப்புகிறாங்க இளைஞர்களையே பரப்புகிறாங்க அவங்க கட்சி மூலமாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவன் வந்து அவரோட ரோலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கும் அதுக்கப்புறம் ரிஷி ரிச்சர்டுக்கும் வந்து இன்னும் நிறைய காட்சிகள் வச்சுருந்தா வச்சுங்க படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் சில இடங்களில் வந்து ஒரு காட்சியில் வந்து திருமாவளவன் அவர்கள் போலவே ஒருத்தர் வராரு அதே போல் வந்து எஸ்ரா சர்க்குணம் பாதிரியார் இருக்கார்ல அவர் போலவே ஒருத்தர் வராரு அதாவது சவுக்கு சங்கருக்கு பதிலாக சவுக்கு செய்யன்னு சொல்லிட்டு வராரு இந்த மாதிரி வந்து பர்சனலாக வந்து மோகன்ஜி அவர்களுக்கு வந்து தனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ பிஜேபி தலைவர்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் வந்து ஒரு கேரக்டராக அந்த படத்தில் வச்சுருக்காரு ரிச்சர்ட் ஏற்கனவே வந்து திரௌபதி பண்டம் பண்ணியிருக்காரு ஸோ அதிலே வந்து அவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ ரிச்சர்ட் இந்த படத்துலேயும் நடிக்கிறாரு எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் அந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து அவரோட உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அதே போல் கௌதம் மேனன் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைவராக இருக்காது எப்பயுமே வந்து கௌதம் அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசுவார் ஒரு சின்ன கேரக்டர் தான் வருவார் இன்டர்வியூமே கூட அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார் இதில் வந்து தமிழில் பேசியிருக்காரு சில இடங்களில் கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காரு அதே போல் தக்ஷா குப்தா வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தம்பி ராமாயா வந்து படம் முழுக்க வந்து ரிச்சர்ட் கூடயே வராரு அவரும் தன்னோட நடிப்பை வந்து நல்லாவே செஞ்சுருக்காரு நடிகர் ராதா ரவி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து வக்கீலாக வந்திருக்காரு அதாவது ஒரு ஷெடில் காஸ்ட் வக்கீலாக வந்திருக்காரு அவரே வந்து கோர்ட்டில் சொல்லுவார் ஒரு சீனில் இந்த மாதிரி என் வீட்டில் வந்து தேவர் படம் இருக்குது அதே போல் அறிஞர் அண்ணா படம் இருக்குது அதே போல் காமராஜர் படம் இருக்குது அதுக்காக வந்து என்னை தடித்து இல்லைன்னு சொல்ல முடியுமா சவுத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட கேஸ்ட்டு வந்து தங்கள் வீட்டில் வந்து முத்துராமலிங்க தேவர் படம் வைப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மோகன்ஜி அவர்கள் வந்து இந்த டைலாக் எதுக்கு தேவையில்லாமல் வச்சார் அப்படின்னு தெரியல இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டரையும் காட்டும்பொழுது ஒவ்வொரு குறியீடை வச்சு இவங்க வந்து இந்த சாதி தான் இந்த கயிறு கட்டிருக்காங்க அப்போ இந்த சாதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ராதா ரவி அவர்களை காட்டும்பொழுது அவர் கையில் வந்து பச்சை கலர் கயிறும் அதே போல் வந்து சிகப்பு கலர் கயிறும் சேர்த்து கட்டிருக்காரு ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பார்க்கலாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே வந்து ப்ளஸ் ரிச்சர்டாக இருக்கும் கௌதம் மேனாக இருக்கட்டும் ராதா ரவியாக இருக்கட்டும் தம்பி ராமையாக இருக்கட்டும் ஸோ இந்த அதுமாதிரி தக்ஷா குப்தாவாக இருக்கட்டும் இந்த அஞ்சு கேரக்டருக்குலாம் வந்து முக்கியமான கேரக்டர்கள் இந்த படம் முழுக்கவே இந்த கேரக்டர்கள் வராங்க அதே போல் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து முக்கிய பங்காற்றியது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதே போல் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்ல மாட்டார் நிறைய விஷயங்கள் மைனஸாக இருக்குது சில விஷயங்களை வந்து திணிச்சு வச்ச மாதிரி இருக்குது சில தலைவர்களோட படங்களை இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து திருமாவளவன் அவர்கள் மாதிரியே வந்து ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அவர் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சீன்லாம் வந்து வேணே வந்து திணிச்ச மாதிரி இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி அந்த காட்சி இருக்குது அதை தவிர்த்துருக்கலாம் அதே போல் வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தில் வந்து தலைவராக இருக்கார் அந்த இயக்கம் வந்து முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள்
படங்கள் வந்து சூரியங்கம் இருக்குது. அதே போல் சிவப்பு கலரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து எந்த நிறத்தை யூஸ் பண்ணாங்களோ அதே நிறத்தை கொண்டு வந்து அங்கே வந்து கொடிகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஸோ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சே குவாரா இருக்கார், மாவு இருக்கார், அதே போல் ஸ்டாலின் இருக்கார். ஸோ இது வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து இந்த மாதிரி போதை பொருள் கும்பலுக்கு வந்து தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து வலிஞ்சி திணிச்ச மாதிரி இருந்துச்சு. இதை வந்து மோகன்ஜி அவர்கள் வந்து தவிர்த்துருக்கலாம். அதே போல் எஸ்ரா சர்க்குணம் பாதிரி இருக்கிறதுல அவர் மாதிரியே ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து அவர் தான் வந்து மதம் மாற்றத்தை வந்து ஊக்குவிப்பதாகவும், ஸோ மதம் மாற்றம் வந்து அவர் தான் வந்து எல்லாருக்கும் பறைப்படுவதாகவும் சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வச்சுருக்காங்க. அந்த கேரக்டரை கூட தவிர்த்துருக்கலாம். ஸோ மைனஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முற்போக்காக நம்ம யோசிக்கிற விஷயங்கள் நிறைய வந்து வந்து பிற்போக்குத்தனமாக காட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கிருஷ்ணா மாறிட்டால் அவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மோகன்ஜி அவர்கள். அவங்க என்ன தான் பேக்வர்ட் கிளாஸ் மாறிட்டாலும், கிருஷ்ணா மாறிட்டாலும், அவங்க தேவாலயத்துக்கு போனாலும் சரி அவங்க வந்து தனியாக தான் உட்கார வைப்பாங்க. அதே போல் அவங்களுக்கும் வந்து தனி கலரைகள் தான். இப்போ வந்து நாடாருக்கு தனி கலர், நீங்கள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நாடாருக்கு தனி கலரை, அந்த மாதிரி வந்து கிறிஸ்டியன் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு தனி கலராக இன்று வரைக்கும் வந்து சவுத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்காமலே வந்து படத்தை எடுத்து வச்சுருக்காரு மோகன்ஜி அவர்கள். இந்த படத்தில் வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து என்ன பாதித்தது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதத்தையும் வந்து ஜாதியும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமரன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து மேலே எழுந்து வருவாங்க. ஸோ அதில் வந்து அந்த மேலே ஆதிக்க சாதியை வந்து இவங்க இந்த ஜாதி தான் சொல்லிட்டு காட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் மோகன்ஜி வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் விற்கிறவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வலிஞ்சி திணிச்சிருப்பார். அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே போல் சில இடங்களில் வந்து சொந்த சாதி பெருமையை வந்து பேசியிருக்காரு மோகன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது உண்மை கூட தான். அதாவது ராதாரவி வந்து ஒரு கோட் சீனில் வந்து சொல்லியிருப்பார், ஒரே நாளில் வந்து 7 அம்பேத்கர் சிலைகளை வச்சது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவர் தான், ஒரு சாதி தலைவர் தான். எந்த தலித் தலைவர்கள் வந்து 7 சிலையை வச்சாங்க ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு காடுவட்டி குரு அவர்களை பற்றி வந்து ஒரு சீன் வரும் அதில். அதே போல் வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து பல இடங்களில் வந்து பல குறியீடுகள், பல வந்து காட்சிகளில் வந்து இண்டிகேட் பண்ணிருப்பார் ஒரு குறிப்பிட்ட சாதியும் சரி மதத்தையும் சரி. ஒட்டு மொத்தமாக அந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாதி மற்றும் இந்த மதப்பெருமை பேசுகிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் வந்து சில விஷயங்களை தவிர்த்திருந்தால் இந்த படம் வந்து இன்னுமே வந்து சிறப்பாக இருந்திருக்கும். அதை வந்து மோகன்ஜி அடுத்த படத்தில் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.